என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, இன்னைக்கு காலையில் ஒரு கனவு கண்டேன். என்னன்னா, ஏதோ ஒரு திடல் மாதிரி இருக்குது, ஒரு இடம் திடல் இருக்குது, வீட்டில் நான் இருக்கேன். அந்த திடலிருந்து என் பார்வை ஒரு சைட்டாக திரும்புது. என்ன என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி, ஒரு லாரி இருக்குல்ல, லாரி அந்த மாதிரி ஒரு லாரி மாதிரி இருக்குது. அதுலேருந்து யாரோ எகிரி வெளியே குதிக்கிறாங்க. குதிக்கிறத பார்த்தா ரோபோட்ஸ் மாதிரி இருக்குது. மொதல் அப்படியே ரோபோட்ஸ்னு நினச்சேன், ஆனால் இல்லை, அப்படியே சுற்றி அது அவங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே வெள்ளி நிறத்தில் இருக்குது. கொஞ்சம் கருப்பு கொஞ்சம் கலந்துருக்கு. ஹெல்மெட், ஒரு மாதிரி ஹெல்மெட் மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா ஒரு யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருக்குது. நான் பார்க்குறேன், இது ரோபோட்ஸா அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு கையில் ஏதோ ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்க எடுத்து சுடுறாங்க அந்த ஒரு மனிதன். ஆனால் ரொம்ப உயரமே இல்லை, ஏறக்குறைய என்னுடைய முட்டிக்கு கீழே அப்படின்னு ஒரு ரெண்டு அடி உயரம் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ சுடும்போது நான் வேகமாக ஓடுறேன். ஓடும்போது என் மகனும் கூட இருக்கிற அவரையும் கூட்டிக்கிட்டு ஓடுறேன். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்தோன்னா அங்கே பார்த்தா விமானம் மாதிரி இருக்குது, ஆனால் சரியாக என்னால் பார்க்க முடியல. இராணுவ விமானம் மாதிரி இருக்குது, சின்னதாக இருக்குது. அதிலிருந்து ஒரு பப்பிள்ஸ் மாதிரி, ஏதோ ஒரு குண்டு பப்பிள்ஸ் மாதிரி சொல்லலாம், அது தாக்குறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி சுற்றி பப்பிள்ஸ் மாதிரி அதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. விட்டா நம்மளை தாக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அங்கேயும் சில இந்த மாதிரி மனிதர்கள், சின்ன சின்ன 2 அடி அளவில் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. மனிதர்கள்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி சொல்கிறேன், இருக்கிறாங்க. அப்போ நான் அதை பார்த்துக்கிட்டே பார்க்குறேன். அங்கேருந்து வந்து தாக்குதல் நடக்குது. அங்கேருந்து அந்த பப்பிள்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது, அது அப்படி அங்கேருந்து வெளியாகுது, வேகமாக வெளியாகுது. காலில் பட்டுருமோ அப்படி சொல்லிட்டு நான் தாண்டி ஓடுறேன். காலுக்கு கீழே தான், அந்த உயரத்துக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. ஓடி வேகமாக ஓடி வரும்போது, வீட்டை சுற்றி அப்படியே வரும்போது, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி மகனை பிடிச்சிக்கிட்டு வரேன். அப்படியே வரேன், எனக்கு ஒரு உணர்வு என் ஒய்ஃபும் கூட இருக்காங்க அப்படின்னு சுற்றி வந்து. ஒருவேளை நான் நினச்சிக்கிட்டேன், ஒருவேளை இது ரிமோட் கண்ட்ரோலில் யாரோ விளையாடுற ஒரு டாய்ஸாக இருக்கும், விளையாட்டு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். சொல்கிறதெல்லாம் உண்மை தான். அந்த சைட்டு வந்து இங்கேருந்து பார்க்குறேன், அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த சூடு வெளியாகுது, அங்கே யாருமே இல்லை. இந்த கனவோட அப்படியே வந்து கண்ணை முழிச்சிட்டு யோசிக்கிறேன், என்ன இது, ஒரு ஃபேண்டஸி கனவு உலகத்தில் உள்ள கனவு மாதிரி இருக்குது. இது ஏதோ ஒரு நல்லா இருக்குல்ல, சின்ன பிள்ளைங்க பார்க்குற அந்த கார்ட்டூன்ஸு அனிமேஷன் படங்கள் மாதிரி, இதுவும் வந்து ஒரு இது உண்மையாக போயோ, ஏதோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுல அப்படின்னு நான் நினச்சேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து நான் படித்ததும் கேட்டதும் இருக்குது. நேரடியாகவே அதாவது சில பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நான் படித்த ஒரு விஷயம், நான் இப்போ வேலை செய்கிற ஒரு ஸ்கூல், இந்த ஸ்கூல் வந்து மலேசியாவில் புக்கின் மர்தாஜாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துல, அந்த பள்ளியில் தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த பள்ளி பேர் வந்து ஸ்டாவேல் ஸ்கூல், எஸ்கே ஸ்டாவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பல இன மாணவர்கள் வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆரம்ப பள்ளி, இது வந்து 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் இங்கே இருக்காங்க. இங்கே நடந்த ஒரு சம்பவம், இந்த பள்ளியில் வேலை செய்யும்போது எல்லாமே ஆண் குழந்தைங்க. அப்போ இங்கே 1970 நடந்த ஒரு சம்பவத்தை நான் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது என்னன்னு சொன்னால், 1970 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே மாணவர்கள், அப்போ வந்து அதிகமான மாணவர்கள் இருக்கும் பொழுது 2 செஷன் காலையிலையும் மதியத்துலேயும் பள்ளி வந்து நடந்திருக்கு. அப்போ இந்த மாலை நேரத்தில், இந்த பிள்ளைகள்லாம் இருப்பாங்களே ரிசர்ஸ் டைம், ஓய்வு நேரத்தில், ஒரு புதர் மாதிரி ஒரு இடம் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து சுத்தப்படுத்திட்டாங்க, அங்கே மரங்கள் இருக்குது. அந்த இடத்துல, புதர்கள் இருக்கிற அந்த இடத்துல, போலீஸ் திருடன் விளையாட்டு வந்து விளையாட போயிருக்காங்க. விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 6 பிள்ளைகள் பையன்கள் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன ஒரு 3 இன்ச், அதாவது இந்த சுண்டு விரல் சொல்லலாம், இந்த சுண்டு விரல் அளவுக்கு உயரம் உள்ள ஒரு மனிதர்களை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அந்த சின்ன 3 இன்ச் 3 இன்ச் உள்ள மனிதர்களை அங்கே வந்து பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு பறக்கும் தட்டு, சின்னதாக, ஒரு ரொம்ப சின்னது, அது சைஸ் வந்து ரொம்ப சின்னது, நீல கலரில் இருந்திருக்கு. அதிலிருந்து அந்த மனிதர்கள் வந்திருக்காங்க.
ஏறக்குறைய 25 மனிதர்களை வந்து அவங்க பார்த்தது சொல்கிறாங்க. அதில் ஒரு மாணவன் விக்னேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு மாணவன். இவங்க எல்லாமே இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து 8 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே உள்ள மாணவர்கள். இவங்க அதில் வந்து இந்த விக்னேஸ்வரன் வந்து அதை பார்த்துருக்காரு. பார்க்கும் பொழுது அந்த சின்ன நீல கலரு பறக்கும் தட்டிலிருந்து அந்த மனிதர்கள் வராங்க. ஒரு 5 பேர் வெளிவந்திருக்காங்க. அதில் 5 பேரில் வந்து 4 பேர் நீல யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, சீருடை போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து மஞ்சள் கலரு சீருடை போட்டிருக்காரு. அந்த மஞ்சள் கலர் சீருடை போட்டவர் அவருக்கு மேலே தலையில் வந்து 2 கொம்புகள் இருந்ததாக சொல்லப்படுது அந்த விக்னேஸ்வரன் சொல்லியிருக்காரு. முகம் வந்து ரொம்ப கோரமாக இருந்துச்சு, கண்ணு சிவப்பாக அப்படியே கோரமாக இருந்திருக்கு. அப்போ இந்த மனிதர்களை பிடிக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்காங்களே பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி போய் பிடிக்க போகும்போது அந்த மஞ்சள் நேரத்தில், நானும் மஞ்சள் நேரம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மஞ்சள் நேரத்தில் உள்ள அந்த தலைவர், அவரை தான் தலைவராக இருக்கணும் அந்த மனிதர்களில், அவர் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து சுடுறாரு. ஒரு விதமான ஒரு கன் இருக்குது, துப்பாக்கி இருக்குது, அதெல்லாம் சுடும்பொழுது அந்த விக்னேஸ்வரனுடைய வலது காலில் அந்த சூடு பட்டுருது, காயம் பட்டுருது. அப்போ இந்த விஷயத்தை போய் சொல்கிறதுக்கு முன்னால் இன்னும் சில சம்பவங்கள் மற்ற மாணவர்களுக்கு நடந்திருக்கு. அந்த 3 அங்குலம் உள்ள அந்த மனிதர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் கிளை, ஒரு சின்ன கிளை, அந்த கிளை வந்து ஒரு 3-4 அடி தான் இருக்கும் உயரம். அந்த கிளை அப்படி கீழே வரும்போது அந்த கிளைக்கு மேலே போய் ஒரு ஆண்டெனா, ஒரு ஏரியல் வந்து அவங்க வந்து பூட்டியிருக்காங்க. பூட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்க இந்த பயணங்கள்லாம் போய் அதை பார்த்து பிடிக்க போகும்போது தான் இன்னொரு பயனுக்கு கையில் சூடுபட்டது. அந்த பையனை வந்து வீட்டில் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுப்பா. அப்பா வந்து ஒரு போலீஸ்காரர், அப்பா கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நான் பார்த்தோம், அப்போ நான் பிடிக்க போனேன், அதில் ஒருத்தர் வந்து என்னை வந்து சுட்டார், எனக்கு கையில் சுட்டார் அப்படின்னு. இப்போ விக்னேஸ்வரனுக்கு காலில் சூடு, இந்த மலாய்க்கார மாணவருக்கு வந்து கையில் சூடு. இவங்க எல்லாம் போய் அந்த மாணவர்களெல்லாம் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு இதெல்லாம் ஒரு கற்பனையாக இருக்குமோ, பயணங்கள் வந்து ஏதோ படிச்சுட்டு ஏதோ ஒரு வளர்கிறாங்க, அந்த இடத்த போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஆக்சுவலி ஒன்றுமே காணோம். ஆனால் இதே போல் 6 மாணவர்கள் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்த்தோம், நாங்கள் விளையாடும் பொழுது பார்த்தோம், இந்த மாதிரி உருவத்தில் சின்ன சின்னதாக இருந்தாங்க, 3 அங்குலத்தில் இருந்தாங்க. எல்லாமே சொல்கிறது 3 இன்ச்சு தான் சொல்கிறாங்க. 3 இன்ச் அளவில் தான் இந்த மனிதர்கள், வேற்று கிரக வாசிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மனிதர்கள் இருந்தாங்க, எங்களை சுட்டாங்க, நாங்கள் ஓடியாந்துட்டோம். மறுநாள் காலையில் 11 மணிக்கிட்ட போய் பார்க்கும்பொழுதும் அதே மனிதர்கள் வந்து அந்த பயணங்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே மணி அடிச்சிருச்சு, ஓய்வு மணி அடித்தோடனே எல்லாத்துக்கிட்ட சொல்லியும் பெற்றோர்களும் சரி அந்த தலைமை ஆசிரியரும் சரி இதை நம்பவே இல்லை. ஆனாலும் இந்த விஷயம் புக்கிட் மருத்தாஜாம் அப்படிங்கிற அந்த ஊர் முழுக்க பரவுது. அப்படி 100,000,000 மக்கள் வந்து இதை பார்க்க வர்றதுக்காக பள்ளிக்கு வராங்க. அங்கே கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அந்த பள்ளி அலுவலகர்கள் எல்லாம் மூடிடுறாங்க, இது வேணாம் உள்ளுக்கு வர வேணாம் நிறைய கூட்டம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஆக இதுதான் வந்து எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நான் இன்றைக்கும் அதே பள்ளியில் தான் வேலை செய்கிறேன். அப்போ எனக்கு இந்த விஷயம் வந்து அந்த இடத்த பார்ப்பேன், ஒரு மலை மேடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து ஏற்கனவே உள்ள தலைமை ஆசிரியர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு போர்ட் போட்டார், இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏறக்குறைய அந்த மாணவர்களுக்கெல்லாம் எப்படியும் ஒரு 60 வயசுக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா 1970 7-8 வயசு 12 வயசு உள்ளவங்களுக்கு இப்போ பாருங்கள் எத்தனை வயசாக இருக்கும். அப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில. இருந்தாலும் இந்த சம்பவத்தை வந்து நான் நினச்சி பார்க்கும்போது இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இருந்தாலும் இருக்கலாம், அனுபவிச்சவங்களுக்கு அது உண்மை, அனுபவிக்காதவங்களுக்கு அது போய். அதே போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்களுக்கு இப்போ வயசு ஒரு 27-28 வயசு இருக்கும். அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அண்ணா நானும் பார்த்துருக்கேன்னு, நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 7-8 வயசு இருக்கும்போது நான் ஒரு வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தேன், ஒரு கால்வாய்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் இந்த மாதிரி சிறிய அங்குல மனிதர்களை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க, அழகாகவும் இருந்தாங்க, நான் அவங்கள பார்த்தேன். நான் பார்த்துட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்றதுக்குள்ளே அங்கே வந்து அங்கேருந்து அவங்க காண போயிட்டாங்க அப்படின்னு அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் அவங்களோட அம்மாவும் அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை என்று சொல்லியிருந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரி சிறிய மனிதர்களை பார்த்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தான் நான் இந்த ஸ்கூலில் உள்ள விஷயத்தை வந்து
நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆக இதெல்லாம் வந்து ஏதோ கற்பனையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இருக்கலாமோ, இறைவன் படைப்பில் என்னென்னமோலாம் நடந்துக்கிட்டு இருக்கல, நம்ம கண்ணால் பார்க்க முடியாத சக்திகள்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம்ல. அதுபோல் இந்த மாதிரி அனுபவங்கள், இந்த மாதிரி சிறிய அங்குல மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது இது மலேசியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த மாதிரி அனுபவங்கள் உள்ளவங்க இருக்காங்க. அதை யூரோப்ஸ் நாட்டில் அங்கே உள்ளவங்களும் இருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கலாம். இங்கே நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து 1970 ஆகஸ்ட் மாதம் இந்த ஸ்டாவெல் ஸ்கூலில் நடந்த விஷயத்த பத்திரிக்கைலாம் நிறைய வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்திகள்லாம் இருக்கும், நான் அதை வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். அப்போயே அந்த இடையில வந்திருக்கும், பார்த்துருக்கலாம். நீங்கள் மேற்கொண்டு தெரிஞ்சுன்னா யூஎஃப்ஓ இன் ஸ்டாவெல் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் தேடினாலும் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும். ஆக இன்னைக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் வந்து முன் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பாஸ்ட் லைஃப், சில்ட்ரன்ஸ் பாஸ்ட் லைஃப் இருக்குல்ல, சிறுவர்கள் அவங்களுடைய முன்ஜென்ம நினைவுகளை கொண்டு வந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதோடய பதிவுலாம் தொடர்ந்து நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.